ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ். நம்ம இன்னைக்கு ஆன்மாக்கல் அப்படிங்கிற கான்செப்ட்ல உள்ள சில இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது, நால்வகை தோற்றங்கள் ஆனவை யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்த கான்செப்ட் பார்த்துருப்போம். அண்டசம், ஸ்வேதசம், உற்பிஜம், சராயுசம், இந்த நால்வகை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நால்வகை தோற்றங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நால்வகை தோற்றங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அண்டஜம் அப்படிங்கிறது முட்டையிலிருந்து வரக்கூடியது எல்லாமே அண்டஜம். ஸ்வேதஜம் அப்படிங்கிறது எதை சொல்லுவோம் அப்படின்னா வேர்வையிலிருந்து தோன்றக்கூடியது, அதாவது கிருமி பேன்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. உற்பிஜம் அப்படிங்கிறது வந்து வித்து, வேர், கிழங்கு இதுல இருந்து பிளந்து வரக்கூடியது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உற்பிஜம் அப்படின்னு சொல்லுவோம். சராயுசம் அப்படிங்கிறது கருப்பையிலிருந்து தோன்றுகின்றன. இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறோம்ல, சோ நம்மள சொல்லியிருக்கு. ஏழு வகை பிறப்புகள் ஆனவை யாவை அப்படின்னு கேட்டிருக்கு. ஏழு வகை பிறப்பிடங்கள் அப்படின்னு யாரோ சொல்லுவோம் அப்படின்னா தேவர், மனிதர், விலங்கு, பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம். இந்த ஏழைனா ஏழு வகை பிறப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏழு வகையிலேயே முன்னின்று இருக்கக்கூடிய ஆறும் இயங்கியற் பொருட்கள் அப்படின்னும், இறுதியில் இருக்கக்கூடிய தாவரங்களை வந்து நிலையியல் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தேவர், மனிதர், விலங்கு, பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன, இந்த ஆறையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இயங்கியற் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். தாவரத்தை மட்டும் நிலையியல் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். இயங்கியற் பொருட்களுடைய பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா சங்கமம், சரம் அப்படின்னு சொல்லுவோம். நிலையியல் பொருளுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தாவரம், அசரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சரம், சங்கரம் அப்படின்னா இயங்கியற் பொருட்கள், தாவரம், அசரம் அப்படின்னா நிலையியல் பொருட்கள். அடுத்தது, கருப்பையிலே பிறப்பன யாவை அப்படின்னு கேட்டிருக்கு. தேவர்களும், மனிதர்களும், நாற்கால் விலங்குகளும் எல்லாமே கருப்பையிலிருந்து தோன்றக்கூடியது. முட்டையிலிருந்து தோன்றக்கூடியது என்னெல்லான்னு கேட்டா பறவைகள், ஊர்வனைகள், நீர்வாழ்வனங்கள் எல்லாமே முட்டையிலிருந்து தோன்றுது. வேர்வையிலிருந்து பிறக்கக்கூடியது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கிருமி, கீடம், பேன் இதெல்லாமே வேர்வையிலிருந்து பிறக்கக்கூடியதா சொல்லியிருக்கு. கீடம் அப்படிங்கிறது வந்து புழுவா சொல்லியிருக்கு. 34வது பாருங்க, வித்தினும் வேர், கொம்பு, கொடி, கிழங்குகளில் பிறப்பன யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவரங்கள். தாவரங்கள் எல்லாமே வேர், கொம்பு, கொடியிலிருந்து வரக்கூடியது. 84 லட்சம் அதாவது யோனி பேதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவர்கள் மொத்தம் 11 லட்சம் யோனி பேதம் அப்படின்னு சொல்லுவோம். மனிதர்கள் மொத்தம் 9 லட்சம், நாற்கால் விலங்கு 10 லட்சம், பறவைகள் 10 லட்சம், ஊர்வனங்கள் 15 லட்சம், நீர்வாழ்வனங்கள் 10 லட்சம், தாவரம் 19 லட்சம், மொத்தம் 84 லட்சம் யோனி பேதங்கள் வந்து உண்டு. எவ்வளோ யோனி பேதங்கள் உண்டுன்னு கேட்டால் 84 லட்சம் யோனி பேதங்கள் உண்டு. அதில் தேவர் 11, மனிதர் 9, நாற்கால் விலங்கு 10, பறவை 10, ஊர்வன 15, நீர்வாழ்வன 10, தாவரம் வந்து 19 லட்சம். அடுத்தது பாருங்க, ஆன்மாக்கள் வினைகளை செய்வதற்கும் அந்த வினைக்கான பயன்களை அனுபவிப்பதற்கும் இடம் எது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம், நம்ம பாவம் செஞ்சோம் அப்படின்னா தான் நமக்கு மறுஜென்மம் உண்டு. அதாவது நம்ம இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் நம்மளை வந்து அடுத்த ஜென்மத்தில் வந்து நம்ம பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லையா. இப்போ இரு வினைகளை செய்வதற்கும், அதாவது பாவங்களை செய்வதற்கும் சரி, அந்த பாவங்களை அனுபவிப்பதற்கும் சரி, நம்ம அதற்கு தகுதியான இடம் எதுன்னு கேட்டால் பூமி அப்படின்னு சொல்லியிருக்கு. நல்வினை பயன்களை அனுபவிப்பதற்கும் இடம் சுவர்க்கம் முதலிய மேலுலகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நல்வினைகளை அனுபவிப்பதற்கு தான் மேலுலகங்கள் அப்படின்னும், தீவின பயனை அனுபவிப்பதற்கு இடம் 28 கோடி நரகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. மேலுலகங்கள், 28 கோடி நரகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, இது இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். சரியே, கிரியே, யோகம், ஞான பாதம் அப்படின்னு நாலு என்ன படிச்சிருப்போம். சரியே அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவாலயத்திற்கு சென்று சிவனடியார்களுக்கு, அதாவது சிவனுக்கு அடியார்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தொண்டு செய்வது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சரியே அப்படின்னு சொல்லுவோம். கிரியே அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா சிவலிங்க பெருமானே அகத்தும் புறத்தும் பூசித்தல தான், அதாவது உள்ளாடியும் வெளியையும் வணங்குறதா என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரியே அப்படின்னு சொல்லுவோம். யோகம் அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது தன்னுடைய மனத்தை வந்து ஒருநிலைப்படுத்தி சிவபெருமானை நினைச்சி வழிபடுறதா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஞானமாவது யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதி, பசு, பாசம் எனும் பொருட்களின் இலக்கணங்களை அறிவிக்கும் ஞான நூல்களை கேட்டு சிந்தித்து தெளிந்து நிற்சலதான் என்ன சொல்லுது அப்படின்னா ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பதி, பசு, பாசம் அப்படிங்கிற மூணு மலங்களையும் அறிவிக்கக்கூடிய, அதாவது அந்த மலங்களையெல்லாம் நீக்கி
அறிவில் வந்து தன்னுடைய அறிவு, அதாவது ஞான நூல்களை கேட்டு சிந்தித்து தெளிவடையிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சரியே கிரியே யோகம் ஞானம், இந்த நான்கினாலும் அடைய பலன்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்கு. சரியினால் அடையும் பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சிவசாலோக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சாலோக்கியம் அப்படின்னா என்ன தெரியும்ல, இறைவனை காணுதல் தான் சாலோக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். கிரியையினால் அடையும் பயன்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவசாமீபியம் அப்படின்னு சொல்லுவோம். சாமீபியம் அப்படின்னா இறைவனுக்கு அருகே இருத்தலை தான் சாமீபியம் அப்படின்னு சொல்லுவோம். யோகத்தினால் அடையும் பயன்கள் அப்படின்னு சொல்லும்போது சிவசாரூபியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சாரூபம் அப்படின்னா இறைவனுடைய உருவத்தை வந்து ஒத்து நிலை இருத்தலை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாரூபம் அப்படின்னு சொல்லுவோம். இம்மூன்றும் பதமுத்தி ஞானத்தினால் அடைவதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாயுஜ்யம் அப்படின்னு சொல்லுவோம். சாயுஜ்யம் அப்படின்னா இறைவனுடன் இரண்டரை களத்துல தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாயுஜ்யம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். சரியே கிரியே யோகம் ஞான பாதம் படிச்சிருக்கணும். அதே மாதிரி அந்த அண்டஜம், அந்த முட்டைகள், முட்டையிலிருந்து வர்றது, தாவரங்களிலிருந்து வர்றது, அது எல்லாமே படிச்சிருக்கணும். அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.